ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வஷ்மா விலாக். இன்னைக்கு விலாக் வந்து மார்கழி ஒன்னோட விலாக் தான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விலாகில் எனக்கு மார்கழி ஒன்று வந்து எப்படிலாம் நான் என்னென்ன செஞ்சேன், எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது கூடவே ரெசிபி வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாச்சு, 3:45 வந்து அலாரம் வச்சுருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 4:08 ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. அதனால் கடகடன்னு எந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளித்து கோலம் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போர்ட்டிகோல் வந்து பார்த்தீங்கன்னா மா போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து சீக்கிரமா எந்திரிச்சு கோலம் போட்டு டக்குன்னு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏத்தலாம்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா அலாரம் அடிக்காததால கொஞ்சம் ஃபாஸ்டா வந்து போடுற மாதிரி இருந்தது. டைம் ஆயிடுச்சு, கோலம் வந்து சிம்பிளா போட்டுக்கலான்றதுக்காக சிம்பிளா வந்து கடகடன்னு போட்டேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி வந்தாலே அந்த கோல நோட்டுன்னு ஒன்று போட்டு வச்சிருவோம், அது எங்க இருக்குதுன்னே தெரியாது. ஆனா மார்கழி பிறக்கிற அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த நோட்டை எடுத்து எந்த கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அந்த மாதிரி வந்து எனக்குமே கோலம் நான் வந்து ஒரு நோட்டில் வந்து போட்டு வச்சிருக்கேன், ஆனா எங்க இருக்குன்னே தெரியல. வீடு வந்து இங்க வந்ததால பாத்தீங்கன்னா அந்த நோட்டு எங்க இருக்குன்னே தெரியல, தேடி பிடிக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சரி போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக சிம்பிளா வந்து போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோல வந்து சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து நானுமே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எல்லாரோட வேண்டுதலும் வந்து கண்டிப்பா வந்து நிறைவேறணும்னு சொல்லிட்டு நானுமே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். கோலம் வந்து போட்டிருந்தேன். கோலம் போடுறதுக்குள்ள பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகுற மாதிரி இருந்தது. சரி டக்குன்னு வந்து பிரம்ம முகூர்த்த நம்மளுக்கு வந்து முக்கியமானது பிரம்ம முகூர்த்த விளக்கு இல்லையா, அதை வந்து ஏத்திட்டு அதுக்கு அப்புறம் வந்து கலர் கொடுத்துட்டு பார்டர் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதை வந்து முக்காவாசி அப்படியே வந்து நிறுத்திட்டு கோலத்தை அதுக்கப்புறம் வந்து பூஜை ரூம் வந்து பூ எடுத்துட்டு புது பூவெல்லாம் வச்சுட்டேன். டைம் ஆகுது அப்படின்னு சொல்ற அவசரத்திலே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் செல்ஃபெல்லாம் தொடச்சிட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பூ வைப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பூலாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறேன் நான், ஐயோ செல்ஃபு தொடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செல்ஃபை வந்து தண்ணி தொட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவில் வந்து கோலம் போட்டிருந்தேன். ஒரு சிலர் வந்து நீங்கள் போடுற கோலமாவா இல்லைன்னா அரிசி மாவான்னு கேட்டிருந்தீங்க. பச்சை அரிசி மாவில் தான் வந்து நான் பூஜை ரூமில் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம்லாம் போட்டுட்டு பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் வந்து நேத்தே வந்து கழுவி பொட்டெல்லாம் வச்சு ரெடியாக வச்சுட்டேன். அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்க வேண்டியது தான். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கடகடன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி விளக்கேற்றி முடிச்சுட்டேன். 5:30 பிரம்ம முகூர்த்த விளக்கேற்றி ரொம்ப நாள் ஆச்சு, கரெக்டாக அந்த டைமுக்கு எந்திரிப்போமா எந்திரிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு இதில் தான் வந்து அலாரம் வச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அலாரம் அடிக்கவே இல்லை, நான் வந்து கரெக்டாக வந்து 4:08 வந்து எந்திரிச்சிட்டேன். அது என்னவோ தெரியல, கடவுளாக வந்து எழுப்பி விட்டாரு என்னன்னு தெரியல. கரெக்டாக வந்து அந்த டைமுக்கு வந்து எந்திரிச்சிட்டேன். என்ன கொஞ்சம் முன்னாடி வந்து எந்திரிச்சிட்டா கலர் கோலமாலும் கொடுத்துட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். கொஞ்சம் லேட் ஆனதால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகடன் செய்கிற மாதிரி தான் இருந்தது. பூஜை ரூமில் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். எங்கள் ஊர் சைடில் வந்து மார்கழி ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்ல சாணி பிடிச்சி பிள்ளையார் மாதிரி செஞ்சு அதில் வந்து அருகம்புல் பூ நெய்வேத்தியமாக வந்து பால் இதெல்லாம் வச்சு நாங்கள் படைக்கிற வழக்கம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் வந்து நேத்தே வந்து சாணியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். செங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்கு மறந்துட்டேன். அந்த டைமில் போய் இருட்டில் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து கழுவி கடகடன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக அந்த டைமுக்கெலாம் வந்து நாங்கள் பழைய வீட்டில் அங்கே வாடகை இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பெருமாள் கோவில் காலையிலே வந்து மார்கழி திங்கல்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து போட்டு விட்டுருவாங்க. காலையில் போட்டு விட்டு மதியானம் வரைக்கும் அந்த பாட்டு வந்து பாடிக்கிட்டே இருக்கும். நல்லா அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வந்து கலர் கோலமாக கொடுக்கறது கோலம் போடுறது இதெல்லாம் வந்து நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக வந்துட்டாங்காட்டி அந்த மாதிரி பாட்டெலாம் காதில் விழறதே கிடையாது. இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டெலாம் வந்து காலையில் எழுந்திரிச்சு அதை கேட்டுக்கிட்டே நம்ம வந்து வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் செய்கிறப்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து டிவிலேயே வந்து போகிறதுக்குள்ள எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி எந்திரிச்சா பிறகு போட்டுக்கலான்னு சொல்கிறதுக்காக அப்படியே வந்து அப்படியே அமைதியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். உண்மையிலே அந்த பாட்டெல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அவ்வளோ பாட்டுகள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மார்கழி மாதத்தில் வந்து. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாருக்கு நான் வாசலில் வந்து பிடிச்சி வச்சேன் இல்லையா, அங்கேருந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நிலைவாசலுக்கு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றிட்டு சாம்பிராணி வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன். காலையில் அந்த மார்கழி மாதத்தில் நல்லா நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா வீடே ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். அந்த சாம்பிராணியோட நம்ம வீட்டை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவெண்பாவையில் அதெல்லாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து நம்ம படிக்க முடியல டிவியில் வந்து போட்டு வர்றது ரொம்ப நல்லது. யூடியூப்ல போய் திருப்பாவை திருவெண்பாவை பாட்டுன்னு போட்டாலே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்றா குடும்பம் பார்த்தீங்கன்னா வரும். அதை வந்து வீட்டில் வந்து போட்டு விடுங்க. அந்த திருப்பாவைன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி திங்கள் அப்படின்னு வந்து பாட்டு வரும் பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருப்பாவை வந்து திருமாலுக்கு ஆண்டாள் வந்து பாடின பாட்டு தான். அந்த 30 பாட்டுமே வந்து ஆண்டாள் வந்து பாடியிருக்காங்க. கலியுகத்தில் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் வந்து பிறந்திருந்தாங்க. அப்படி பிறந்தப்ப பார்த்தீங்கன்னா மனிதரை யாருமே நான் மணக்க மாட்டேன், மனந்தான் வந்து திருமாலையே நான் வந்து மணப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு லட்சிய சபதம் வந்து
போட்டாங்க. அப்படி சபதம் போட்ட பிறகு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாவதார காலத்துல வந்து கோபியர்களை கண்ணனை அடையறதுக்கு வந்து ஆண்டாள் வந்து நோம்பு இருந்தாங்க இந்த மார்கழி மாசத்துல தான். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்க இந்த பெருமாளோட சன்னதிக்கு சென்று அவரோட முகத்தை வந்து பார்க்க வெக்கப்பட்டுக்கிட்டு அவரோட கையில் இருக்கும் சங்கை பார்த்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுல இருந்து அந்த 30 பாட்டும் அவரை நினைச்சு வந்து பாடினாங்களா. அப்படி பாடின பாட்டு தான் வந்து திருப்பாவையா வந்து ஆயிடுச்சு. அதனால இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோல வந்து திருவெண்பாவை எப்படி நம்ம கேட்கறதெல்லாம் என்ன நன்மைகள்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல வந்து சொல்றேன். பிரம்ம முகூர்த்த விளக்குலாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோலம் வந்து கலர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே வந்து ஒயிட் கோலமாக வந்து கொடுக்கல. அதனால அது கொடுத்தாதான் கொஞ்சம் பிரைட்டாக தெரியுன்றதுனால அதுக்கு வந்து கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தேன். நாங்கள் ஃபஸ்ட்டு வாடகை இருந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடுவோம் கோலம் வந்து 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு வந்து போடுவோம். எங்கள் ஓரவத்தி ஒரு நாள் வந்து போடுவாங்க, நான் ஒரு நாள். அவங்க ஃபஸ்ட்டு எந்திரிச்சாங்கன்னா அவங்க வந்து போடுவாங்க, நான் எந்திரிச்சினா நான் வந்து போடுவேன். இந்த மாதிரி போடுவேன். நான் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு 6 மணிக்கு வரைக்கும் போடுவோம். நல்லா பெரிய பெரிய கோலமாக வந்து போடுவோம். இங்கே தான் வந்து பார்க்கறதுக்கு அப்பயும் இவர் சொல்லிட்டு இருப்பாரு, இங்கே வந்து நீ கோலம் போடுற, நீ மட்டும்தான் பார்க்க போற, வேற யாருமே வந்து பார்க்க போறது கிடையாது, அதுக்கு ஏன் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. அங்கே வந்து தெரு வந்து எல்லாரும் போவாங்க வருவாங்க, அதனால அங்கே போட்டாலும் என்ன பார்ப்பாங்க, இங்கே வந்து நீ மட்டும்தான் பார்க்க போற போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. 6 மணிக்கு வரைக்கும் போடுவோம். போட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா ஹவுஸ் ஓனர் வந்து தண்ணி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஃபுல்லாக அந்த கோலமாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. இது இதுக்காக வந்து இவ்வளோ நேரம் நம்ம எழுந்திரிச்சு போட்டோம் காலையிலே எழுந்திரிச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பாயிடுவோம். அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு வருஷமாக வந்து கலர் கோலமாகவே கொடுக்கறது, கலர் கோலம் போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம். எப்படி எப்படி போட்டாலும் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து தண்ணி ஊற்றி கலைச்சிட போகிறாரு, தண்ணி பிடிக்க போகிறாரு, அப்போ வந்து கலைஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எப்போனா நாள் பொங்கல் இந்த மாதிரி டைமில் வந்து கலர் கோலமாக போடுவோம். இப்போ இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து கலர் கோலம் போட்டு நான் தான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா கடைசி வீடு, யாரும் வந்து பார்க்க போகிறதில்ல. இருந்தாலும் போட்ட கோலம் வந்து அப்படியே தான் இருக்குது. கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் கனகதார சூத்திரம் படிக்கிறதுக்காக உட்காந்துருந்தேன். ஏற்கனவே விளக்கேற்றிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வேண்டுதல் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து உட்காந்து கனகத்தர சுலோகம் படித்து முடிச்சுட்டு டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பாவை திருவெண்பாவை வந்து போட்டு விட்டு இருந்தேன். நல்லா காலையிலே வந்து அதை கேட்டுக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். கோவிலுக்கு போகிறதுக்காக துளசிலாம் வந்து செடியில் பறிச்சிடலாமே இருந்தேன். துளசி வந்து பறிச்சிருந்தேன். இந்த துளசி செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. சரி படர்ந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டி வச்சுருந்தேன். அது பார்த்தீங்கன்னா தலைலாம் கொட்டி ஒரு மாதிரி செடியே ஒரு மாதிரியாக இருந்தது, சூப்பராக இருந்தது செடி. நான் வந்து கட்டி வச்சதால என்ன வந்து தெரியல, அது வந்து துளசி ஃபுல்லாக வந்து கொட்டிடுச்சு, கொஞ்சமாக தான் இருந்தது. கழுவி சரி துளசி மாலை கட்டி எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டு வாங்கிட்டு போவேன். இப்போ துளசி செடியில் நிறைய துளசி இருக்கிறதால சரி வீட்டில் வந்து கட்டி எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு கட்டி எடுத்துட்டு போகிறேன். இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்கூலாக இருந்தால் காலையில் வந்து கோவிலுக்கு போயிருக்க முடியாது. இன்னைக்கு சண்டேன்றதால பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்திருந்தோம். இல்லைனா வந்து பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் மட்டும்தான் தனியாக வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும். இன்றைக்கி பசங்க வீட்டில் இருந்ததால் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து கோவிலுக்கு வந்து போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது. துளசி வந்து கட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாயாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமந்தி பன்னீர் ரோஸ் இருந்தது, அதையுமே வந்து கட்டி வச்சுட்டேன். பசங்க வந்து குளிச்சுட்டு லேட்டாக வந்து எழுந்திரிச்சாங்க, இன்னைக்கு சண்டே இல்லையா, அதனால் அவங்க குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இருக்கிற வேலையை செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தண்ணி வந்து பிடிச்சிட்ருக்கேன். கோவிலுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் சாமி படைக்கிறதுக்கு வந்து சமையல் வேலையை அப்புறம் தான் ஆரம்பிக்கணும். அன்னைக்கு சண்டே இல்லையா, 8 மணிக்கு மேலே தான் வந்து டீயே போட ஆரம்பித்தேன் நான். இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டு என்னோட டீ குடிக்கணும் போல இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த மாதிரி தோணுச்சுன்னா அந்த மாதிரி போட்டு குடிப்பேன். அந்த மாதிரி இஞ்சி ஏலக்காயெல்லாம் தட்டி போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அவங்க பசங்க கிளம்புறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது கூட அந்த ஜாமெல்லாம் இருந்தது அதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். இன்னைக்கு சண்டேன்னு தான் பேர், ஆனால் சண்டே மாதிரியே இல்லை, மற்ற நாள் மாதிரி தான் இருந்தது. நேற்று சாட்டர்டே கூட பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இந்த வாரம் வந்து எப்படி போச்சுனே தெரியல. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்துதான் அப்படின்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. மற்ற நாள் மாதிரி தான் இன்னைக்கு வந்து வேலை நல்லா ஹெவியாக இருந்துட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அவர் மாலை போட்டிருக்காரு இல்லையா, அதனால வேலை ஏதோ இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா சாப்பாடு வந்து நான்வெஜ் செய்யலனாலும் பார்த்தீங்கன்னா வேலை வந்து நிறையா செஞ்சிகிட்டே இருக்க மாதிரி தான் இருந்தது. அதெல்லாம் கழுவி வச்ச உடனே பார்த்தீங்கன்னா எங்கள் நாத்தனார் வீட்டிலேருந்து சுரக்கா வந்து கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய சுரக்காவா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்றதுக்காக கட் பண்ணி வந்து பார்த்துருந்தேன். வீட்டில் வந்து பசங்களுக்கு வந்து சுரக்கா பிடிக்காது, அவருக்கு வந்து சுரக்கா பிடிக்காது, நான் மட்டும்தான் செஞ்சால் சாப்பிடணும், இல்லை கடையில் இருக்கிறவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கணும். சரி கட் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு செஞ்சுக்கலான்றதுக்காக ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். கோவிலுக்கு பாதி தூரம்
போன பிறகுதான் தெரிஞ்சது, துளசி மாலை பூலாம் எடுத்துக்கிட்டேன், விளக்கு போடுறதுக்கு வந்து விளக்கு ஏத்துறதுக்கு எதுவுமே எடுக்கல. சரி அங்கே போய் கோவிலில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அங்கேயே வந்து வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து அந்த துளசி மாலை வந்து கட்டிட்டு இருக்காங்க, நீயே நெய்யெல்லாம் ஊற்றிக்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால நானே ஊற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன். வர சனிக்கிழமை ஏகாதசி இல்லையா, அதனால லட்டுலாம் செய்யறதுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா சக்கரை கடலைப்பருப்பு உங்களால் முடிஞ்சது காசு இந்த மாதிரி எண்ணெய் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போர்டில் வந்து போட்டிருந்தாங்க. நாங்களுமே வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே போயிட்டு இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தான் ஒரு நாலாவது வீடு தான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து வாடகை இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாமே கேட்கும், பாட்டு காலையில் எழுந்திரிச்சு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் போடுறது எல்லாமே வந்து பாட்டு கேட்டுட்டு சூப்பராக இருக்கும். எங்கள் தெருவே வந்து இந்த பெருமாள் கோவில் பாட்டு வந்து கேட்கறதுக்கு உள்ளே போய் விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து சாமி தரிசனம்லாம் பண்ணிட்டு சூப்பராக வந்து சாமி தரிசனம் வந்து பண்ணியிருந்தோம். கூட்டமே இல்லை. எப்பவுமே மார்கழி மாசத்துல காலையிலேயே போனா பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த டைம் நாங்க போறப்ப பாத்தீங்கன்னா நாங்க போறோம் அப்பதான் வந்து பிரசாதம் காலியாகி எடுத்துட்டு வராங்க பாத்திரத்தை, அந்த மாதிரி இருந்தது. இல்லைனாக்கா மார்கழி மாசம் ஃபுல்லாவே வந்து காலையில போனா பிரசாதம் வந்து கொடுப்பாங்க, நாங்க வாங்கிட்டு வந்துடுவோம். தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எதிரிலே வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருக்கு, அங்கேயும் போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தது பாத்தீங்கன்னா கடகண்ணு சாமி படைக்கிறதுக்கு, ஐப்ப சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சு யோசிச்சு பாத்தீங்கன்னா குழம்பி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தேன், கருவேப்பிலை குழம்பு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக கடகடன்னு பார்த்தீங்கன்னா ஒலை வந்து போட்டுட்டேன். பசங்களுக்கு வந்து காலையில் சாப்பிட கோவிலுக்கு வந்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தோசை ஊற்றி சட்னிலாம் அரைக்கல தூள் வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை குழம்புக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த கருவேப்பிலை குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்னைக்கு ஆளுங்களுக்கு வந்து சாப்பாடு செய்யறதுலாம் இல்லை, கடையில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு மட்டும் தான் செய்ய போகிறேன், அதனால கொஞ்சமாக செய்ய போகிறேன். இந்த கருவேப்பிலை குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 தக்காளி 2 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஒரு பூண்டை உரிச்சு வச்சுட்டேன், ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஊற வச்சுட்டேன். அதுக்குள்ள வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம், 2 ஸ்பூன் மல்லியவை, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா வந்து 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமா எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனை வர அளவுக்கு. அதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலை வந்து பார்த்தீங்கன்னா மொறு மொறுன்னு வரும் இல்லையா, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கருவேப்பிலை நல்லா இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்க மசாலா கூடவே சேர்த்து இதையும் வந்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து தாளிச்சிக்கலாம். இந்த குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெயில் தாளிச்சா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்கிட்ட நல்லெண்ணெயில்ன்றதால ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு பொறிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் தக்காளி இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற கேப்பில் வந்து நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த மசாலா வந்து அரைச்சிருக்கலாம். அந்த மசாலா அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நம்ம பார்க்குறதுக்கு நல்லா மீனு மீனு நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் 1/2 ஸ்பூன் வந்து காரத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சிருக்க கருவேப்பிலை பொடியை வந்து நல்லா சேர்த்து கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் குழம்பு வைக்கிறேன், அதனால சின்ன சட்டியில வந்து வைக்கிறேன். ரொம்ப எங்க 4 பேருக்கு மட்டும் தான், இதுவே வந்து பாத்தீங்கன்னா மீந்து போயிடும். அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன்ல அந்த 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கிறேன். இப்போ போட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும். நான் கொஞ்சமாக தான் குழம்பு வைக்கின்றத பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து கிளறி விடணும், இல்லைனா வந்து அடி பிடிச்சிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மசாலா நம்ம அரைச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா திறந்து கிளறி விட்டணும். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேரட் தான் இருந்தது, அதான் வந்து பொறிக்க போகிறேன். ஏதாவது ஒரு வேலை நம்ம செய்யணும் சீக்கிரம் முடியும்னா வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்டுக்கிட்டே வேலை செஞ்சால் தான் அந்த வேலை வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இல்லைனா வந்து பாட்டு எதுவும் கேட்கல பொறுமையாக செய்கிறேன்னா அந்த வேலை வந்து இவ்வளோ நேரம் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து பாட்டு போட்டு விட்டலான்னு சொல்லிட்டு பாட்டு வந்து போட்டு விட்டுட்டேன். குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குது. இந்த கருவேப்பிலை பொடி குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெய் தான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலும் இந்த குழம்பு அந்த எண்ணெய்லாம் நல்லா கொதிச்சு பிரிஞ்சு வரப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து மேலே மிதக்க தான் செய்யும். அப்படியே அந்த சுட சுட சாதத்தோடு அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு பொரியல் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை குழம்புக்கு வந்து வத்தல் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு கொஞ்சமா வந்து வத்தல் வந்து பொரிச்சேன். அதுக்கப்புறம் ரசமும் வந்து வச்சுட்டேன். எல்லா வேலையுமே முடிஞ்சுது. எங்க வீட்டுல என்ன குழம்பு வச்சாலும் பாத்தீங்கன்னா அந்த குழம்பு இருந்தாலும் ரசம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வைக்கணும். கிள்ளிப்பட்ட சாம்பார் வச்சா மட்டும்தான் எங்க வீட்டுல ரசம் இருக்காது. மத்தபடி பாத்தீங்கன்னா எல்லா குழம்பு வச்சாலும் ரசம் வந்து கண்டிப்பா இருக்கணும். அது கொஞ்சமா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 கரண்டி ரசமாச்சு அவரு வந்து சாப்பிடுவாரு, அவருக்காகவே வந்து வச்சு வச்சிடணும். ரசமும் வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த கருவேப்பிலை குழம்பு பாருங்களா, எண்ணெய்லாம் பிரிஞ்சு பாக்குறதுக்கே நல்லா இருக்குது, சூப்பராகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இருக்கு நல்லா சுட சுட சாதத்தோட. சாப்பாடுலாம் கடகடன்னு கோவிலுக்கு போய் வந்து செஞ்சு முடிச்சுட்டா அவர் வந்து கடைக்கு போயிருக்காரு. அவர் வந்து எப்ப படைப்பாருன்னு தெரியல, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போன் பண்ணி சொன்னா வந்து படைப்பாரு. அவர் வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாய்க்குட்டிக்கு வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, அதால வந்து சோறு வடிச்ச சாதத்தோட தண்ணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சார், அதான் போடலாம் அப்படின்றதாக எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து சாப்பாடு எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது, பால் வந்து டாக்டர் கொடுக்கூடாது சொல்லியிருக்காங்க, அதனால இது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா ரெண்டு பேர் வேணும், யாரு பிடிச்சாலும் பாத்தீங்கன்னா கொடுக்கவே முடியாது, எது கொடுத்தாலும் பாத்தீங்கன்னா வெளியே தான் விடுறான், இந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஒருத்த மட்டும்தான் இருக்கான், மீதி எல்லாருமே வந்து இறந்துட்டாங்க. இவனுக்குமே பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம தான் இருக்கு, வாமிட்டு வந்து பண்ணிட்டே இருக்கான். உடம்பே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி ஆக்டிவாவே இல்லை, ஃபர்ஸ்ட் இருந்தப்ப பயங்கரமான ஆக்டிவா இருப்பான் இவன் தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடுலயும் ஃபர்ஸ்ட் இவனா தான் இருப்பான். இப்ப வந்து சாப்பாடுன்றதே கிடையாது, ஏதோ வந்து இந்த இளநீர் தண்ணி, இந்த மாதிரி சாதம் வடிச்ச தண்ணி, சத்து மாவு, இந்த மாதிரிதான் வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதையும் வந்து சாப்பிடவே மாட்டான், நம்ம இந்த மாதிரி சிரஞ்சியால போட்டா மட்டும்தான் சாப்பிடவே மாட்டான், ஆனா வாமிட் மட்டும் பண்றான். வாமிட் பண்ணி பண்ணி பாத்தீங்கன்னா அவனுக்கு உடம்பே வந்து எலும்பே தெரியற மாதிரிதான் இருக்கு. நிறைய பேர் நான் போன வீடியோல வந்து நாய்க்குட்டி இறந்து போச்சுன்னு சொல்றப்ப பாத்தீங்கன்னா எங்க நாய்க்கும் இந்த மாதிரி பார்வோ வைரஸ் தான் இருந்து இறந்து போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த வைரஸ் போகிறதுக்கு உங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாமிட் நின்று அவன் சாப்பிட ஆரம்பிச்சாலே உடம்பு சரியாடுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு என்ன தெரிஞ்சா வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு கொடுத்து ஆக்டிவா இல்லை, அப்படியே படுத்துட்டே தான் இருக்கு, அப்படியே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில பூவெல்லாம் இருந்தது கொஞ்சம் பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு வந்து சங்குப்பூ ரோஸ் எல்லாம் வந்து பூத்திருந்தது, அதுமே வந்து பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து படைக்க ஆரம்பிச்சாரு. நான் என்ன சமைக்கிறது வந்து லேட் ஆயிடும், அவர் வந்து விரதம் பண்றதுக்கு வந்து டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் அவசர அவசரமா சாப்பாடு செஞ்சேன். அவர் வர்றதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, நான் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மிஷின்ல வந்து துணி போட்டு காய வச்சுட்டேன், அதுக்கப்புறம் தான் வந்து வந்தாரு. இதுவே நம்ம லேட்டா செய்யற அன்னைக்கு பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து ஏன் சாப்பாடு செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம செஞ்சு வச்சுட்டு முன்னாடி வெயிட் பண்ணா நம்ம வெயிட் பண்ணலாம். எனக்கு மார்கழி முதல் நாள் வந்து ரொம்பவே சூப்பரா பாசிட்டிவா நல்லா போச்சு, உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் வந்து படிச்சு, இன்னைக்கு வந்து ரெண்டு கமெண்ட் வந்து பாத்துக்கலாம். இன்னைக்கு முத்து சிஸ்டரோட அம்மாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி சுய நினைவே இல்லாம ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் பண்ணிருக்காங்களா, அவங்க வந்து சீக்கிரமா குணமாயி வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேண்டிக்கோங்க. நானுமே கடவுள்கிட்ட நாளைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையில வந்து வேண்டிக்கிறேன், நீங்களும் வேண்டிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன் நானும். அடுத்ததான் அந்த சிஸ்டரோட பேர் எனக்கு சரியா தெரியல, பேருமே வந்து எனக்கு காமிக்கல. அவங்களோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 வயசு 3 மாசம் ஆகுதான், அண்ணன் பாத்தீங்கன்னா பேசவே இல்லையா, ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தா பேசவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பூஜை வீடியோ பார்த்து நான் பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணு வந்து அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கூப்பிட்டா ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, இதுக்கு வந்து உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷம். இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லணும் இருந்தாங்களா இன்னைக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க, எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்தது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதுதான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இப்போதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.